சம்திங் சம்திங்கோட செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் பிளாக்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா சுவாதிக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முக்கியமா அந்த பசங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகளாக தான் அது இருக்கு. ஸோ அந்த கேள்வி கேட்ட உடனே அவங்க முடிவெடுப்பாங்க யார் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. மூணு பேரும் பதில் சொன்னதுக்கப்புறம் எந்த பதில் இம்ப்ரெசிவாக இருக்கோ அதுக்கு அவங்க ஹார்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் யார் லீஸ்டாக ஹார்ட் வச்சுருக்காங்களோ அவங்க எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே ஸோ எஸ் ஸ்வாதியும் ரெடி ஆகிட்டாங்க, பசங்களும் ரெடி. இதுக்கு மேலே வெயிட் பண்ண தேவையில்ல. உங்களோட அந்த க்வெஸ்சன்ஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தானாக நடக்கும். ரெடியா? இப்போ நம்ம சைல்ட்ஹுட்லேருந்தே நமக்கு நிறைய பயம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயம் பயம் பயம்னு இருந்து அது ஃபன்னியஸ்டாகவும் இருக்கணும், பட் அதுக்காக நீங்கள் ரொம்ப பயந்துருக்கணும். அது வந்து எந்த விஷயத்துக்கு? ஸோ ஃபஸ்ட்டு யாரை கேட்கலாம்? கார்த்திக். சின்ன வயசில் வந்து இந்த ஜிப்பு போடுறப்போ மாட்டிக்கும்ல, அது எனக்கு பயமாக இருந்துச்சு. அது ஓப்பனாக தான் பேசணும். நடுவாரத்தில் தண்ணி நான் நிறைய குடிப்பேன். எங்க அம்மா வரமாட்டாங்க, எங்க அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லுவாங்க, என் தங்கச்சியை கூப்பிட்டு போவேன் நான். அப்படி போய் வாடி லைட் வரைக்கும் வரணும். எலி வேற எங்க வீடு, எலி தொல்லை அதிகமா இருக்கனால எலியை பார்த்தாலே ஒரு அருவறுப்பா இருக்கும், பயம் வரும் எனக்கு. அப்படி அந்த ஒரு விஷயம் தான் நான் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே போயிடுவேன். பட் இப்போ வளர்ந்துட்டோன்னா அந்த பயம் இல்லை. ஸோ எஸ், கடைசியாக இருக்கிறது மணி. எனக்கு வந்துட்டு என்ன பயம்னா இந்த கரப்பாம்பூச்சினாலே எனக்கு ரொம்ப அலர்ஜிங்க. அது கரப்பாம்பூச்சி நடந்தா கூட பரவாயில்ல, அது பறக்கும் போது ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு பயம்தான். ஓகே, ஸோ மூணு பேரும் அவங்கவுங்களோட பயங்களை சொல்லிட்டாங்க. இதுல எது உங்களுக்கு கேட்கும் போது அப்படி ஜாலியாகவும் அப்படி இம்ப்ரெசிவாகவும் இருக்கோ அதுக்கு உங்களோட ஹார்ட்டை அப்படி கொடுங்க, நான் பாஸ் பண்ணிடுறேன். இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஆன்சர்ஸ்லாம். பட் எல்லாமே ஒரு பாயிண்டில் மட்டும் அவங்க டிஃபைன் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. பூச்சினா பயம், எலினா பயம், அது எல்லாருக்குமே இருக்கும் தான். பட் அது ஃபன்னியஸ்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் கார்த்திக் சொன்னது எனக்கு ரொம்ப, அது வாழ்நாளில் எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல. அதாவது பசங்களாக பிறந்தா அந்த பயம் இருக்கதா செய்யும். இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? எனக்கு ரொம்ப அது புரியுது, அதனால கார்த்திக். கார்த்திக் ஒரு ஹார்ட் கொடுத்துடலாம். எஸ், தேங்க்யூ ஸ்வாதி. அடுத்த க்வெஸ்சன் ரெடியா? டெய்லியும் நீங்க வந்து இது பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படிங்கறது. ஐயோ, உனக்கு என்ன நோவு சொல்லுவானுங்களே. ஃபர்ஸ்ட் வந்து மணி. திஸ் டைம் மணி, அது டெய்லியும் பண்றேன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அது பண்ணலனா கண்டிப்பா எனக்கு தூக்கம் வராதுங்க. தம்பி போதும்டா, போதுவா? ஓகே ஓகே ஓகே. ஐயோ, அவனை விட்டுலாம். நெக்ஸ்ட் யாரு வேணும்? கார்த்திக். நான் எப்பயுமே வந்து நைட்டு தூங்குறப்ப அது வீட்டை, ஹாஸ்டல், வாட்டவர், எங்கே இருந்தாலுமே இல்லை கேமரா இருந்தாலுமே என்னன்னா என்னோடய ஃபேஸை பார்த்து ஒரு உமா அப்படி கொடுத்துருவேன். பட் செல்ஃப் லவ் முக்கியம் இல்லையா? நைட் தூங்குறப்ப என்னை நானே நினச்சிட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். ஓகே, நைஸ். கடைசியாக நம்ம கிட்ட இருக்கிறது மிஸ்டர் கிரீஷ். கிரீஷ், நான் லைஃப்லேயே சென்டிமெண்ட்டாக ஒரு பைக் வாங்கினேன். எப்போவுமே காலையில் எழுந்தோன்னே அந்த வண்டி வந்து என் பெட்ரூம் பக்கத்துலேயே பார்க் பண்ணி வச்சிருப்பேன். பெட்ரூம் பக்கத்தில் இருக்குமா? பெட்ரூம் பக்கத்துலாம் லைக் ஓப்பன் பண்ணால் அப்படியே இது இருக்கும். ஓகே, அது ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். டெய்லி காலையில அதை தொடைப்பேன், ஸ்டார்ட் பண்ணி அதோட ஃபீல் இது பண்ணுவேன். ஓ, பைக்க தொடைக்கலனா உங்களுக்கு தூக்கம் வராதா? பைக்க தொடைப்பேன், அது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹார்ட் யாருக்குன்னு சொல்லுங்க. அகைன் கார்த்திக். Thank you. என் கண்ண போல காத்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழையை. ஸ்வாதி, அடுத்த க்வெஸ்சன் ரெடியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என் வாழ்க்கையில கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதை நான் பண்ணவே மாட்டேன், நான் மானஸ்தண்டா அப்படின்னு சொல்ற விஷயம் என்னது? வெரி சாரி அப்படிங்க யாரும் இல்லை மேடம். இல்லைங்கடா, நோ கமெண்ட், சிம்பிளி வேர். இப்போ வந்து நான் மணிக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்னை வந்துட்டு மதிக்காதவங்களாம் நான் கண்டிப்பாக வந்துட்டு கேர் கூட பண்ண மாட்டேன். நான் மதிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்சு கிண்டி விட்டு படுபா. அது வேற, இது வேற.
செல்ஃப் அதாவது நான் அப்ப வந்து இது கோடி ரூபாய் விட பெருசுங்கறீங்க. ஆ அதுக்காக நீங்க வந்து இத ஓகே ஓகே பாத்தி சாதி இது அவன் சொன்ன ஆன்சர்ல நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல 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 நான் மனசுல நினைச்சத அவங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சோ என்ன மதிக்காதவங்க நான் கண்டிப்பா மதிக்க மாட்டேன். சரி ஓகே ஓகேடா சூப்பர். அடுத்து அடுத்து யாரு? அடுத்து நம்ம கிரீஷ். கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் அனிமல்ஸ் ஹர்ட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். அப்ப நீங்க நான் வெஜிடேரியன் இல்லையா? நான் வெஜிடேரியன் தான். அதுக்கு நான் அனிமல்ஸ் என்ன இது பண்றது? இல்ல எனக்கு புரியவே இல்ல. அது வேற இது வேற. ஓகேவா? எப்படிங்க அது அப்ப அனிமல் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். நீங்க கேக்கலாம். பேன் சீப்புக்கு பேண்ட் சோகா போட்டாம இருக்கேன். உங்க ரேஞ்ச் எல்லாம் செட் ஆகாது பிரதர். விட்டுருங்க. கார்த்திக் ஓகே. இந்த சரக்கு தம் இந்த ரெண்டுமே நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் பண்ணவே மாட்டேன். அது எப்பதான் சரி? யாருக்கு ஹார்ட்? வழக்கம் போல நம்ம வழக்கம் போலயா? போயிடலாம். உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி செக் பண்ணா இந்த வெப்சைட் தான் அதிகமா இருக்கும். அது எந்த வெப்சைட்? கே மணி. நான் வந்துட்டு மூவி வந்துட்டு நிறைய பார்ப்பேன். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட வெப்சைட்ல ஃபுல்லாவே இருக்கும். ஐ மீன் ஹிஸ்டரியில தமிழ் அது அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம சொல்றேன்ல, அது நீங்க புரிஞ்சிக்கணும். எல்லாமே சொல்ல முடியும். சுவாதி அடுத்து யார கேக்கலாம்? கார்த்திக். இப்ப கார்த்திக் அதாவது கிளாமரா உன்ன நான் என் மனசுல எங்க வச்சிருக்க? நானும் ஒரு மகன் தானே, ஆண் மகன் தானே. கடைசியா இருக்கிற கிரீஷ். நீங்க வந்து பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஃபன்னியஸ்ட் வேர்ட், யூனிக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பதில் யார்கிட்ட கேட்கலாம்? கார்த்திக். மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிடுறது, மோஸ்ட்லி அவங்க கூட தான் கம்ஃபர்டபுளா இருப்பேன். ஸோ அதனால டிக்கிலோனாவும் கூப்பிடுவேன் எல்லாத்தையும். டிக்கிலோனா? டிக்கிலோனாவா? என்ன கன்றா விடாது. ஐயோ டிஸ்கஸ்டிங் கைஸ், டிஸ்கஸ்டிங் கைஸ். செட் ஆகுது எனக்கு. வஸ்ட்ல வஸ்ட் வஸ்ட். சரி கிரீஷ். கிரீஷா? ஓகே கிரீஷ். தம்பி செல்லோன்னு கூப்பிடுவேன். அதை செல்லத்தை சுருக்கி வந்து சார்ல்ஸ்னு, ஹே சார்ல்ஸ்னு கூப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் சார்ல்ஸ் செல்லஸ் வந்து சார்ல்ஸ்னு, ஹே சார்ல்ஸ் அப்படின்னு. ஆ டால்ஸ் மாதிரி சார்ல்ஸ், ஹே சார்ல்ஸ் அப்படின்னு. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இப்போ கடைசியா மணி வந்து என்ன சொல்லுவாருன்ற பாப்போம். சொல்லுங்க. நான் வந்துட்டு என்னோட பாய்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுவேன்னா, திமிங்கலம், அரிசிப்பானை, அப்பள கூட. ஸோ இந்த மாதிரி தான் நான் கூப்பிட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன் பாய்ஸோட. எவனுமே மனுஷனே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுல எப்படிங்க எனக்கு ரொமான்ஸ் வரும்? எனக்கு புரியவே இல்லை. யாருக்கு ஹார்ட்டு? நம்ம சார்ல்ஸ்க்கே போயிடலாம். ஓ வாவ் சார்ல்ஸ், மிஸ்டர் கிரீஷ் ஒரு ஹார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ எஸ், நம்மளோட ரவுண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். எஸ் அவங்க ஹார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹார்ட்ஸ் யார் லீஸ்டான ஹார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க எலிமினேட் ஆக போகிறாங்க. இட்ஸ் வெரி கிளியர், வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஆல்சோ. இன்னைக்கு ஒரு ஹார்ட்ஸ் கூட வாங்காமல் இந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட் ஆக போகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் மணி. மற்ற ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே டைரக்டா அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டீங்க. மணி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் பண்ணீங்க, பட் சம்வேர் அது வர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தெரியல, நான் நல்லா கான்ஃபிடண்டா தான் வந்தேன், பட் ஆனா சம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அதனால மணி நீங்க லவ் வெல் வழியா ஸ்வாதிகாவை மீட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கார்த்திக் கிரீஷ் நீங்க ரெண்டு பேரும் கியூபிட் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. ப்ளீஸ்
ஸோ எஸ் மணி எலிமினேட் ஆகிட்டார். இப்போ வந்துட்டு அவர் எப்படி இருப்பார், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அந்த ஒரு வாய்ஸை வச்சு ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். துருத்துருன்னு ஒரு பையன், பியர்ட் இருக்குமா இருக்காதா? இருக்காது அப்படின்னு தோணுது. கொஞ்சம் குட்டியா இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அந்த மாதிரி தோணுது. பாத்துடலாமா அவரை? ஓகே, லெட்ஸ் ஓபன் த லவ் வெல். விரட்டாம விரட்டியே துரத்தாம துரத்திரியே தெருவெல்லாம் தெரிஞ்சேனே. ஆனால் நான் இப்போ ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இவங்க, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அண்டு உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பேசினாங்க, ரொம்ப ஓப்பனாக பேசினாங்க. நிறைய பேர் அவ்வளோ கட்ஸ் இருக்காது, பட் எனக்கு கொஞ்சம் அது மேட்ச் ஆகலை. மணி சூப்பர், உங்களோட ப்ரெசன்ஸ் உண்மையிலே இந்த ஷோக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கு. ரொம்ப லைவ்லியான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க, அந்த லைவ்லினஸ் எப்பவுமே உங்களுக்குள்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய மேடைகள், நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஐ மிஸ் யூ.